உங்க திங்கிங் எல்லாம் தீனி போடுற மாதிரி ஒரு கேள்வி. நம்ம ஊர்ல ராபின் ஹுட் ரேஞ்சுக்கு யோசிக்க சொன்னா நீங்க எல்லாரும் யாரும் யோசிப்பீங்க? திங்க் பண்ணீங்களா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா சினிமாவை தாண்டி நம்மளால யோசிக்கவே முடியாது. கரெக்ட். ஜென்டில்மேன், ஜென்டில்மேன்ல அர்ஜுன் அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு கனவு இருக்கும், அவரோட ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி கனவு இருக்கும். ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு அப்புறம், அந்த கனவு உடஞ்சு போனதுக்கு அப்புறம், இனி யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அர்ஜுன் ரொம்ப நாளாக ஒரு திருடி, அந்த பணத்தை இதுக்கெல்லாம் இருக்கிறவன்ட்டதான் திருடி, இல்லாதவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலும் ஒரு மெடிக்கல் காலேஜும் கட்டிட்டு இருப்பாரு. இந்த கதையை நம்ம முன்னாடி கேட்டிருக்கோம். ராபின்ஹுட் மாதிரி நம்ம தமிழில் திங்க் பண்ணா இந்த விஷயம் தான் நம்ம உடனே ஞாபகத்துக்கு வரும். இதே மாதிரி நிஜத்துல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல யாரும் ஞாபகம் வரும்? நிச்சயமா உங்களுக்கு திங்க் பண்ண கூட நிஜத்துல யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ஞாபகத்துக்கு வராது. ஆனா ஒரு விஷயம், ரெண்டு நாளா நான் படிச்ச விஷயம், பார்த்த ஒரு விஷயம், எனக்கே பிரமிப்பா இருந்த விஷயம், உண்மையிலேயே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, சமீபத்துல திருச்சி சத்திரத்துல ஒரு பெரிய கொள்ளை நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அது லலிதா ஜுவல்லி சத்திரம் இருக்கிற லலிதா ஜுவல்லியோட சோலார்ல ஓட்டை போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா சினிமாவில் வர மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு திருடி கொண்டு போய் கடைசியா காமெடியா இருக்கிற மாதிரி ஒரு பெட்டியில தகத்தை வச்சு மாட்டினான். ஒரு பையன் மாட்டினான், சுரேஷன் ஒரு பையன் மாட்டினா. அதுக்கப்புறம் அதோட ரொம்ப முக்கியமான ஆள் அந்த கொள்ளை கூட்டத்திற்கான தலைவன் அப்படின்னு சொல்லி திருவாரூர் முருகன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்க. இந்த திருவாரூர் முருகன் இன்னைக்கு அத்திவரதரை விட ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப வேகமா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த திருவாரூர் முருகனோட இன்னொரு முகத்தை பத்தி ரெண்டு மூணு நாள் மீடியாஸ்லயும் நிறைய யூடியூப் வீடியோஸ்லயும் நான் பார்த்தேன். அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்றதுனால தான் இந்த வீடியோ. திருவாரூர் முருகன் ஆரம்பத்துல இருந்தே மிகப்பெரிய திருடன், நிறைய வேலையில இந்த திருட்டு வேலையில ஈடுபட்டிருக்கான், நிறைய பணங்களையும் திருடிருக்கான், நிறைய பணங்களை இந்த திருட்டின் மூலமா சம்பாதிச்சிருக்கான். அப்படி பண்ண இந்த திருவாரூர் முருகன் ஒரு ஸ்டேஜ்ல தனக்கு சினிமாஸ் வந்திருக்கு, நிறைய காசை கொண்டு போய் போட்டு தன்னோட தம்பியை வச்சு ஒரு சினிமா எடுக்கிறான். அந்த சினிமா ரிலீஸ் கூட ஆகல, பிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முருகனோட எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, திரும்பவும் திருடணும், திரும்பவும் நல்ல சினிமா எடுக்கணும் அப்படின்றது. கொஞ்ச நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணி நிறைய திருடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் முருகனுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய ஷாக், அதாவது திருவாரூர் முருகனுக்கு ஒரு பெரிய ஷாக் வந்திருக்கு. என்னன்னா, திருவாரூர் முருகன் ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கான், அதாவது எய்ட்ஸ்னால அட்டாக் ஆயிருக்கான். ஸோ எய்ட்ஸ் வந்த திருவாரூர் முருகனுக்கு ஒரு திங்கிங் வந்திருக்கு, இவ்வளவு நாளா நம்ம திருடி இந்த பணத்தை எல்லாம் வச்சிருந்து என்ன செஞ்சோம், சினிமா எடுத்தோம், நிறைய தண்ட செலவு பண்ணோம், இனி மக்களுக்கு உதவுற மாதிரி விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஜென்டில்மேன்ல அர்ஜுனுக்கு தோணுன மாதிரி, நாலு பேத்துக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை, அந்த மாதிரி நாலு பேத்துக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறான். திருந்த பணத்தை வச்சு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறான், தன்னோட சொந்த பேர்ல முத முதல் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறான். காது கேட்காத, வாய் பேச முடியாத குழந்தைகளுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறான். இது முருகனை சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் அப்படின்றதுனால போலீஸும் அந்த காவல்துறையில சேர்ந்தவங்க எல்லாருமே இவரோட ட்ரஸ்டை முடக்கிடுறாங்க. முடக்கினதுக்கு அப்புறம் முருகனுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முருகன் மறுபடியும் திருடுறான், திருடின காசை வச்சு இப்போ ட்ரஸ்டுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு தேர்ட் பர்சனை வச்சு ட்ரஸ்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ட்ரஸ்டை மூவ் பண்ணணும்னு பிளான் பண்ணான். அதே மாதிரி இன்னைக்கு முருகனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி மூணு ட்ரஸ்ட் முருகனால உருவாக்கப்பட்டிருக்கு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ட்ரஸ்ட்டும், அதே மாதிரி அநாத குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாத அநாத குழந்தைகளுக்காக அந்த அநாத குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காகவே ஒரு ட்ரஸ்ட்டும், மொத்தம் ரெண்டு ட்ரஸ்ட். இது மட்டும் இல்லாம ஏழை குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணுன்றதுக்காகவும், ஏழை குழந்தைகள் வாழ்வாதாரம் உதவி உயரணுன்றதுக்காகவும் மறுபடியும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட மூணு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த திருவாரூர் முருகன் ரொம்ப நாளா தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடத்திட்டு வரான். இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கான் அப்படின்னு நிறைய பேர் ஊடகங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருவாரூர்ல அவனோட சொந்த ஊர்ல நிறைய பேருக்கு அவன் திருடின பணத்துல இருந்து குடும்பத்துக்கு தேவையான மளிகை சாமான், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தேவையான அவங்க ஊர் மக்களுக்கு கொடுத்துருக்கான். திருவாரூர் முருகன் மேல அவ்வளவு பெரிய மரியாதை அந்த மக்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இது இடையில நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம், மிகப்பெரிய கொள்ளையன், இந்த மாதிரி கொள்ளை கூட்டத்துல ஈடுபட்டோம், இன்னைக்கு ஜலிதா ஜோதி மாதிரி பல இடங்கள்ல அதனோட திருட்டு வேலையை காட்டுக்கிறான்னு. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு மனிதநேயம் இருந்திருக்கு அப்படின்றது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். அவன் திருடனாக இருந்தாலும் திருடன பணத்துல நிறைய விஷயங்கள், இன்னைக்கு சினிமா ஷோக்கு நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்ல போகாம எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த யோசிச்சிருக்கான். தனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், நம்ம மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சவங்க எப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காம இருங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். அப்புறம் நான் சொன்னல, இந்த திருவாரூர் முருகன் வந்துட்டு பயங்கரமா பிளான் பண்ணி, அதாவது கடப்பாறையில சாக்க சுத்தி மெதுவா சுத்தினால உடைச்சு பல நாளா பிளான் பண்ணி அந்த தெரு விளக்க உடைச்சிட்டு அங்க வெளிச்சமே இல்லாத மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் இந்த சுவத்தை உடைச்சி மெதுவா ஒவ்வொன்னா ஒருத்தர் மட்டும் உள்ள போற மாதிரி
ஒருத்தன் உள்ள போயிட்டு அதுக்கு பின்னாடி போயிட்டு ஒவ்வொரு நகையா அழகா எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு மேல இந்த ப்ராசஸ பண்ணி நகையெல்லாம் திருடி அங்க இருந்து அங்க இருக்கிற திருச்சி பக்கத்துல இருக்கிற கொள்ளிடமுக்கு போய் அங்க வச்சு சுரேஷ் முருகன் அப்புறம் இன்னொரு யாரோ ஒருத்தர் 3 பேரும் சேர்ந்து நகைய சமமா பங்கு போட்டுக்கிட்டு அங்க இருந்து எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுல இந்த சுரேஷ்ன்ற ஸ்கூல் பையன் மாதிரி என்ன பண்ணிருக்கான்னா அங்க இருந்து உடனே கிளம்பி வந்தவன் அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் இங்க வந்திருக்கேன் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ பைக்ல அப்படின்னு சொல்லி பைக்ல எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அவன் ஃப்ரெண்டும் ஏதோ கூப்பிடறான் ஃப்ரெண்டு நினைச்சு கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் கையில இருந்த அட்டைப்பெட்டில என்ன இருக்குன்றது அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியாதான். கடைசியா வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா போலீஸ் நிப்பாட்டினது இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இல்ல, ஹெல்மெட் போடாம ஏண்டா நான் போனேன்னு சொல்லி கேக்குறதுக்காக தான் நிப்பாட்டியிருக்காங்க. இதுலயும் மிரண்டு போன அந்த சுரேஷ் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கான். ஓடுறப்ப அந்த டப்பாவை கீழேயே போட்டு போயிட்டான். டப்பாவை எடுத்து பார்க்கும்போது போலீஸ்க்கு பெரிய ஷாக்கு. உள்ள இருந்தது எல்லாமே லலிதா ஜுவல்லரி, திருச்சி சத்திரத்துல இருந்து லலிதா ஜுவல்லரி திருடப்பட்ட அத்தனை நகைகளும் பிரைஸ் டேக் கூட பிக்காம பங்கு போட்டு நகைகள். இந்த நகைகள் எல்லாத்தையும் போலீஸ் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன்ட்ட 2 வீலர் ஒண்ணு வந்தா இல்லையா அவன்கிட்ட விசாரிக்கும் போது ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த பையன் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டனால அவனை வந்து பிக்கப் பண்ண தான் வந்தேன், அவன் இந்த மாதிரி நகை வச்சிருக்கான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த போலீஸ் நிலையத்துக்குள்ள இந்த சுரேஷும் வரும். அதுக்கப்புறமா தெரிய வருது நம்ம சொன்ன அந்த நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா ராபின் ஹுட் ரேஞ்சுக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைச்சேன் திருடன், அதாவது இல்லாதவங்கள்ட்ட இருந்து இருக்கிறவங்களுக்கு சாரி இல்லை இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் அந்த ராபின் ஹுட் மாதிரியான முருகன் திருவாரூர் முருகன். கடைசியா இவன் தான் இந்த கொள்ளை கூட்டத்துக்கு மெயின் கீயா இருந்திருக்கான். இவன் பிளான் தான் எதாவது நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி ஃபாரின் அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு திருடினவனுங்க கடைசியா ஒரு டப்பா ஹெல்மெட்டுக்காக ஓடி போய் மாட்டிக்கிட்டானுங்க. இப்பவும் திருவாரூர் முருகன் எங்க இருக்கான்றதே தெரியல. ஜெயில இருக்கும் போது அவனுக்கும் ஒரு நார்த் இந்தியன் அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு அக்யூஸ்டுக்கும் அந்த அக்யூஸ்டோட சப்போர்ட்ல தான் இப்ப வேற எங்கேயோ தலைமுறையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் நானும் படிச்சேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் திருவாரூர் முருகன் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. திருமண காசை வச்சு 3 ட்ரஸ்டை ஓபன் பண்ணி 3 ட்ரஸ்ட்லயும் நிறைய குழந்தைகளுக்கு நல்லதை செஞ்சிருக்கான் பாருங்களேன். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல, திருடனுக்குள்ளேயே ஒரு நல்லா இருக்கதான் செஞ்சிருக்கான். அந்த விஷயத்தை இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்பெஷலாக பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டைமே இல்லை, இருந்தாலும் எப்படியாவது உங்கள்கிட்ட இதை பேசணும், திருவாரூர் முருகனை பற்றி சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு நிறைய வீடியோஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் அதே மாதிரி சில சோஷியல் மீடியாஸில் நிறைய நியூஸில் திருவாரூர் முருகனை கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ ரேஞ்சிக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. ராபின் ஹுட் மாதிரி அவன் திருடனாகவே இருந்தாலும் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கான், நிறைய ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சு ஏழை குழந்தைகளுக்கு அனாதை குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவனை புகழவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி திருவாரூர் முருகனோட உருவம் மக்கள் மத்தியில் உழவிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.